வியூவர்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கோலா பிரியாணி பார்க்க போறோம். மட்டன் கோலா பிரியாணிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான டிஷ், ஆனா ரொம்ப சுவையா இருக்கும், கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். மட்டன் கோலாக்கு முதல்ல கொத்துக்கறி வேணுங்க. கொத்துக்கறினா கடையிலேயே வந்து கேட்டா கறியை வந்து கொத்தி கொடுப்பாங்க. அதுதான் நான் வந்து 1.5 கிலோ அரிசி போட்டு நான் பிரியாணி ஆக்க போறேன். சோ 1.5 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறியை வந்து கொத்தி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப வந்து இது வந்து 1 கிலோ கறி இதெல்லாம் கொத்தி நான் வாங்கியிருக்கேன். இப்ப அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைங்க. அது 180 கிராம் இஞ்சி, 180 கிராம் பூண்டு, ரெண்டே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது டோட்டலா 300 கிராம். ஓகேங்களா? அப்புறம் தயிர் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியான பாலில் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய், தேங்காய் வந்து 1 தேங்காயை வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா கோலா உருண்டைக்கு. நான் பிரியாணிக்கு கோலா உருண்டைக்கு ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். முதல்ல பிரியாணிக்கு வந்து 1 கட்டு மல்லித்தலை, 1 கட்டு புதினா தலை வேணும். எலுமிச்சம்பழம் வந்து 3 பெரிய எலுமிச்சம்பழம் நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 15 பச்சை மிளகாய். தக்காளி வந்து 1/2 கிலோ தக்காளியை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க, 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம் அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நறுக்கி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் தக்காளி. அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் வந்து நான் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் தான் போடுவேன். மிளகாய்த்தூள் வந்து 3-4 டீஸ்பூன் போடுவேன். அப்புறம் ஆயில் தேவை. அதாவது 100 கிராம் ஆயில் ஊற்றணும், 100 கிராம் நெய் ஊற்றணும் பிரியாணிக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கோலா, அது கரம் மசாலா தூள் தேவை பிரியாணிக்கு, உப்பு தேவை. அப்புறம் வந்து இப்போ கோலா உருண்டைக்கு பார்ப்போம். கோலா உருண்டைக்கு என்னென்ன தேவை அப்படின்னா தேங்காய் 1 கப்புங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்து 1/15 பல் பூண்டை நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து 1/4 கப்பு. இஞ்சி அதே மாதிரி, பூண்டு எந்த அளவு எடுக்கிறீங்களோ, ஒரு பூண்டு வந்து 1 சின்ன கப்பில் 1/4 கப் எடுத்தீங்கன்னா அதே அளவு இஞ்சியும் எடுத்து வச்சுக்கோங்க, நறுக்கி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகாய் வந்து 5 வரமிளகாய், கசகசா தூள் வந்து 2 டீஸ்பூன், நல்லா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை இப்படி முழுசு முழுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 முட்டை தேவை, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் தேவை, உப்பு தேவை. ஓகேங்களா? இது கோலா உருண்டைக்கு. அரிசி வந்து பிரியாணி அரிசி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? சீரக சம்பா சீரகம் வாங்கி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து மெத்தடம் அதில் பார்த்துருவோம். முதல்ல நான் வந்து கோலா உருண்டை செய்கிற மெத்தடம் அதை சொல்லிடுறேன். கோலா உருண்டைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் இப்போ தனியாக தட்டு, கோலா உருண்டைக்கு தனியாக தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சா நமக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்க்க, இப்போ அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். நிறையா பொருட்கள் இருக்கிறனால நல்லா பெரிய ஜாரா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வச்சிருக்க எல்லா திங்ஸையும் இதோட சேர்த்துருங்க. முட்டை நம்ம ஃபைனலாக ஊற்றிக்கலாம். விவர்ஸ் பாருங்கள், நான் வச்சிருந்த மசாலா சேட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கேன். இப்போ மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருங்க. தேங்காயுமே போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ கொத்துக்கறி இருக்கும்ல, அதையும் போட்டு, அதையும் வச்சிருக்க கொத்துக்கறி 3/4, நான் வந்து 1 கிலோ கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இப்படி எல்லாத்தையும் போட்டு ஒரே ரவுண்டில் அரைச்சா உங்களுக்கு அரைக்காது, புரியுதுங்களா? அந்த மசாலா ஐட்டம்ஸ், கொத்துக்கறி, தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி ஒரு 3 ரவுண்ட் 4 ஷிஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுலேயுமே முட்டையுமே நீங்கள் கூட ஊற்றிடலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது நம்ம காட்டின மசாலாஸ் அதோட வந்து 1 முட்டையும் அதையும் சேர்த்து அரைச்சி, அதோட கொத்துக்கறி இப்போ எல்லாத்தையும் அரைச்சி நமக்கு இது மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. அதாவது உப்பு எவ்வளோனா 1-2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அதையும் நல்லா அதோட பிசைஞ்சிருங்க. சரிங்களா? உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கப்போ போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் கோலா வந்து நமக்கு கிடைக்காது. இது மாதிரி அந்த மசாலாஸ் மட்டன் கொத்துக்கறி முட்டை எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சிடணும் தான். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. எண்ணெயில் தொட்டுக்கலாம், இல்லை தொட்டுக்கங்க கையை, விரல்களை தொட்டுக்கிட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. உருண்டை பிடிச்சி பிடிச்சி நீங்கள் வச்சுருக்க கோலா மாவு எல்லாத்துக்கும், இந்த மட்டன் கீமா அந்த மாவு எல்லாத்துக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? முதல்ல நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதையும். நல்லா எண்ணெயில் தொட்டு பிடிக்கணும், அப்போ தான் நல்லா வரும், இல்லைன்னா வராது. பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நடுத்தரமாக இது மாதிரி லாடு உருண்டை பிடிப்பீங்கள, குட்டி குட்டியாக அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சிருக்க எல்லாத்துக்கும் நம்ம பிடிச்சிடலாம். விவர்ஸ் இங்கே பாருங்கள், இது மாதிரி நான் வச்சுருந்த 1 கிலோ கறிக்கும் கைமா கறிக்கும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. ஒரு வானொலி அடுப்பை வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஓகே, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ உருண்டைகளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் போட்டு அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணிடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வச்சுருக்க எல்லாத்துக்கும் வறுத்தெடுத்துருங்க ஃப்ரை பண்ணி. ஓகேங்களா? முதல்ல வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தெடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம பிரியாணி ஆக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். வறுத்தரலாம். இது மாதிரி வச்சுருக்க எல்லா அந்த கீமா, மட்டன் கீமா கறி எல்லாத்துக்கும் வறுத்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துருங்க. ஓகேங்களா? அப்புறமா இப்போ நான் அடுத்து உங்களுக்கு நான் பிரியாணி ஆக்கிறத காட்டுறேன்.
எல்லாத்துக்குமே முதல்ல வறுத்து எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி ஆக்கலாம். ஓகேங்களா? கொண்டுமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைங்க. அதாவது இப்போ நான் 1 கிலோ அரிசி போட போகிறேன், உங்ககிட்ட ஆரம்பத்துல சொன்னேன் 1.5 கிலோ அரிசி போட போகிறேன். ஸோ அதுக்கு தக்க பாத்திரம் இருக்கணும், நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்க பாத்திரம் இருக்கணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதோட 100 கிராம் ஆயில், 100 கிராம் நெய். ஓகேங்களா? நான் 100 கிராம் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ இதோடையே 100 கிராம் நெய்யும் கலந்து ஊற்றிடுங்க. அடுத்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம், கொதிச்சதோட நம்ம 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுத்து இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. வெங்காயம் வந்து போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டதோட வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும், பொன்னிறமாக வதங்கணும். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. அதுக்கடுத்து தக்காளி, வெங்காயம் தக்காளியை பொறுத்த மட்டும் நான் சொன்னேன், 1/4 கிலோ வெங்காயம் வச்சுக்கணும், 1/4 கிலோ தக்காளி வச்சுக்கோங்க. ஒரு கட்டு மல்லித்தலை, 1 கட்டு புதினா தலை, பச்சை மிளகாய் 10-15 குள்ளே. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிடுங்க. ஓகேங்க, இப்போ நல்லா வதங்கினதோட நல்லா வதங்கணும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கிடுங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுருங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கரம் மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் வதக்கிடுங்க. அடுத்து தயிர் வந்து 200 கிராம், நல்லா கெட்டி தயிராக 200 கிராம் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதையும் நல்லா இதோட ஒன்றா வதக்கிடுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி எப்படின்னா, நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ அதை கணக்கு பண்ணி, இப்போ வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்துக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் காமிச்ச பாத்திரத்தில் நான் அரிசி எடுத்தேன், அப்படின்னா அதே பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி, அது மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த நான் வச்சிருக்க அரிசிக்கிட்ட தண்ணி ஊற்றிட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுறாச்சு. இப்போ அடுத்து நம்ம எலுமிச்சை சாறு இதில் ஊற்றிடணுங்க. எலுமிச்சை சாறு நான் வந்து சொன்னேன், 3 பழம் எடுத்து அதோட சீடை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. விதையை ரிமூவ் பண்ணிட்டு சாறை மட்டும் இதில் ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு அடுத்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். சாறு சேர்த்தோம் பார்த்தீங்களா, இதோட நம்ம வந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் கலைஞ்சி 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுருங்க. அடுத்து உப்பு போடணும். உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உப்பு போட்டுட்டோம். இப்போ வந்து நமக்கு அரிசி வந்து சோறு ரெடி ஆகணும். ஓகேங்களா? நல்லா வேகணும். விவர்ஸ் இங்கே பாருங்கள், நான் வந்து சாதத்தை போட்டு மூடி வச்சுட்டேன். அது வந்து வெறும் சோறு மட்டும் தானே, சோ வந்துருச்சு, 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க கோலா உருண்டைகளை அதில் போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ கோலா உருண்டை வறுத்து வச்சதை அதை போட்டு விட்டு கோலா உருண்டை உடையாத அளவுக்கு, அதாவது 3/4 பக்கத்தில் சோறு இருக்க அந்த ஸ்டேஜ்லேயே கோலா உருண்டையை போட்டு இது மாதிரி கிஞ்சி விட்ருங்க. சோறும் உடையக்கூடாது, கோலா உருண்டையும் உடையக்கூடாது. ஓகேங்களா? பிரியாணியும் உடஞ்சிடக்கூடாது, கோலாவும் உடையக்கூடாது. எல்லா கோலாவையும் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சு நம்ம தம் போட்டுருவோம். தம் போடுறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பழைய தோசைக்கல்லை வந்து கீழே வச்சுக்கணும். பழைய தோசைக்கல்லை வச்சுருக்கேன், அது எதுக்குன்னா ஈவனாக ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வைக்கணும். இப்போ மேலே வந்து மூடியை போட்டுட்டு மேலே வந்து வெயிட் வச்சுருங்க. இப்போ வந்து பிரியாணி வந்து தம் ஆகணும். 1/4 மணி நேரம் வச்சுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி தம்லேருந்து ரெடியாயிருக்கும் கண்டிப்பாக. ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், தம் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான கோலா உருண்டை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கோலா பிரியாணி நல்லா வாசனை மனமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனையோ பிரியாணி வகைகள் அதில் எது ஒன்று செஞ்சு பாருங்கள், ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.